ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு மார்னிங் ரொட்டீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைவாசல் முன்னாடி எப்பயும் போல் ஃப்ளோரை வலித்து கோலம் போட்டுடலாம். நிறைவாசல் முன்னாடி இப்படி கோலம் போடுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. நிறைவாசலை யாரும் மிதிக்கக்கூடாது, நம்ம பாதம் நிறைவாசலை படவே கூடாது. கோவில்களில் பார்த்திங்கன்னா எப்பயும் நிறைவாசலில் தாண்டி தான் போவாங்க. அதே மாதிரி தான் வீட்டுக்கும் நிறைவாசல் மேலே கால் வைக்காமல் எப்பயும் தாண்டி போகிறதுக்காக தான் நம்ம நிறைவாசல் முன்னாடியே இவ்வளவு கோலம் போடுறோம். கோலம் போடுறது கண்டிப்பாக கோலமாவு அரிசி மாவு ரெண்டையும் கலந்து போடுங்க. போடவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அழகாகவே இருக்கும். எப்பயும் மண் விளக்கு அஞ்சு முகம் விளக்கு வைக்கிறோம் இல்லையா, அதை ஒரு தனி கோலம் போட்டு அது மேலே வைங்க. எப்பயும் போல் மாட விளக்கு மண் விளக்கு சேர்த்து நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு, ஐந்து முக விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறோம் இல்லையா, ஐந்து முக மண் விளக்கு ரெண்டையும் முடித்ததுக்கப்புறம் சாமி ரூமில் எல்லா சாமி படத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அலங்காரம் பண்ணிட்டு எல்லா விளக்கையும் நம்ம தீபம் வச்சிடலாம். தீபம் வைக்கிற விளக்கு டெய்லியும் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் முடியலன்னா விளக்கு திரிய மட்டும் மாற்றி வைங்க. பூஜை ரூம் முடிஞ்சதும் கட்டாயம் கிச்சன் ரூமில் அன்னலக்ஷ்மிக்கு முன்னாடி மண் விளக்கு கட்டாயம் வச்சுருங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பீங்க, ஹாஃப் டே கூட ஆகலாம். ஆனால் சாமி கும்பிட்றது ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க. அதுதான் பண்ணுற பெரிய தப்பே. நீங்கள் பண்ணுற வேலைகள் நிறைய நேரம் இருந்தாலும் சாமி கும்பிட்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்பயுமே ரெண்டே நிமிஷத்தில் கும்பிட்டு வந்துடுவாங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு 10 to 15 minutes ஆச்சு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் உட்காந்து ப்ரே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 10 minutes ஆச்சும் உட்காந்து சாமி கும்பிடுங்க. அது உங்கள் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாம்பிராணி காட்டுறப்போ சாம்பிராணியில் வெண்கடுகு மூலிகை சாம்பிராணி பவுடர்னு விற்கும், ரெண்டுமே கலந்து வீட்டில் இருக்க நூக் அண்ட் கார்னர் எல்லாத்துக்கும் காட்டுங்க. அந்த புகை வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும், நல்ல மணமாகவும் இருக்கட்டும். அந்த நல்ல ஃப்ரேக்ரன்ஸோடு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக குட் டேவாக இருக்கும். ஸ்ட்ராங்கான டேக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டீ குடித்தாதான் டேவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. டீ சாப்பிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் தான் இல்லையா. டிஃபனுக்கு யூஸ்வலாக இட்லி தோசைன்னு இல்லாமல் நம்ம 7 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு கூல் செய்யலாம். அதில் கருப்பு கவுனி 50 கிராம், மாப்பிள்ள சம்பா 50 கிராம், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி ப்ரௌனாக தான் இருக்கும், அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கருப்பு கவுனி மாப்பிள்ள சம்பா ரொம்ப ஹெல்த்தியான ரைஸஸ் ரெண்டுமே. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் தான் இது. பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின், டயர்ட்னஸ் இது எல்லாத்துக்குமே இது நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். அடுத்து கிரீன் கிராம் பச்சை பயிறு ஒரு கை அளவு, அதாவது 25 கிராம்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு 4 பேர் தாராளமாக குடிக்கலாம், இல்லை 2 பேர் தான் குடிக்கிறோம் அப்படின்னா மீதியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 3 or 4 times இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப டைமும் எடுத்துக்காது, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். பச்சைப்பயிறு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் பண்ணணும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதையும் எடுத்து மற்ற இன்க்ரீடியண்ட்டோடு சேர்த்து வச்சிடலாம். அடுத்து துவரம்பருப்பு 25 கிராம்ஸ், 2 டீஸ்பூன் அளவு தான் வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டோம், தேவையான அளவு நீங்கள் வேணால் எக்ஸ்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பு, அதுவும் 25 கிராம்ஸ், நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு சேம் 25 கிராம்ஸ், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவுக்குள்ளே நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் கட்டாயம் குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது குடித்தா ஸ்டொமக் ஃபுல்லாகவே இருக்கும், லஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜங்க்ஸும் சாப்பிட்ணுன்னு தோணவே தோணாது. ஜங்க்ஸை நல்லா அவாய்ட் பண்ணலாம். எல்லாமே ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes ஆற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஆற வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. அப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் கிரைண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் போதும். அப்போ தான் குடிக்கும்போது கூல் கன்சிஸ்டன்சி வரும். இது கூட சேர்த்து ராகி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வாட்டர் நல்லா சூடானதும் நம்ம கிரைண்ட் பண்ண சத்து மாவை 2 கரண்டி அளவுக்கு போட்டிங்கன்னா 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். நல்லா வாட்டர் சூடானதும் பவுடர் போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கட்டி கட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் ஆகிடும். ரொம்ப நேரம் பாயில் பண்ண தேவையில்ல, அதுவும் 2 minutes பாயில் பண்ணாலே போதும், நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். 4 to 5 கொதி வந்ததுமே நல்லா ராகி மாவு அளவுக்கு கலர் வந்துடும். சுட சுட ப்ரௌன் ரைஸ் கஞ்சியை ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி இன்னும் டேஸ்டியாக கூட குடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.